ட்ரேடிங் பங்ஸ் ஓடுகையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்க அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, குரூடாயில் மார்க்கெட்டை எப்படி நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறது, எஸ்பெஷலி இன்றைக்கி வந்து வெனஸ்டே இன்னொன்று ரிப்போர்ட் வர டைம் வந்து நம்ம எப்படி வந்து குரூடாயில் மார்க்கெட் வந்து ப்ரிடிக்ட் பண்ண போகிறோங்க விஷயத்தை வந்து இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதாவது இன்றைக்கி வந்து புதன்கிழமை, ஓகே, எல்லாருக்கும் தெரியும் நைட் 8 மணிக்கு வந்து இன்னொன்று ரிப்போர்ட் வருதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி நல்லடி பல வீடியோ சொல்லியிருப்பேன். அதுக்கு முன்னாடி யூஎஸ் லேட் நைட்டில், அதாவது நமக்கு லேட் நைட்டில் ஏர்லி மார்னிங் 2 o'clock 2:30 அந்த டயத்தில் வந்து ஒரு ரிப்போர்ட் வரும், வீக்லி ஸ்டாக் ரிப்போர்ட், குரூடாயில் ஸ்டாக் ரிப்போர்ட். அது வந்து நீங்கள் வந்து எங்கே பார்க்கலான்னா investing.com தான் நீங்கள் பார்க்க முடியும், அது எக்கனாமிக் காலண்டரில் பார்க்க முடியும். ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபோர்காஸ்ட் வந்து 0.4 மில்லியன் அந்த பேரல் லெவல் தான் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுறது, பட் இருக்கிறது வந்து 0.951 மில்லியன் பேரல் இருக்கிற மாதிரி வந்திருக்கு ரிப்போர்ட், ஓகே. ஸோ அதனால தான் வந்து அவங்க வந்து ரெட் மார்க்கில் கொடுத்துருக்காங்க, எதிர்பார்க்குற இவ்வளவோ பட் வந்து இருக்கிறது ஆக்சுவல் இருக்கிறது இவ்வளோ. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இப்போ மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இப்போ வந்து 2945 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, 2945. இதோட இமீடியட் சப்போர்ட்னு பார்க்கும்போது 2953 இந்த லெவல் வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்கு, ஓகே, மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்கு, இப்போ அந்த ஸ்டேஜ்லாம் இருக்குது. ஸோ இது வந்து மேலே போனால் இது வரைக்கும் போகும், கீழே டவுன் ஆனால் இது வரைக்கும் போகும் விஷயத்தை வந்து நான் சொல்கிறேன். இப்போ 2953 தான் இதோடைய ரெசிஸ்டன்ட். இதோட சப்போர்ட்டும் பார்த்திங்கன்னா 2923 அதுதான் இந்த லெவல், 2923 நல்லா காமிக்கிறேன் நான், 2923 இதுதான் சப்போர்ட். இந்த ரெசிஸ்டண்ட்டை உடச்சிச்சின்னா அகைன் ஒரு 20 points 2973-75 வரைக்கும் போகும். ஸோ அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா அனதர் ஒரு 20 points, அதாவது 3000 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 3000 வரைக்கும் போகிற சான்சஸ் இருக்குன்னா அப்புறம் எவ்வளோ பாயிண்ட்ஸ், ஒரு 45 points வரைக்கும் மேலே போகுது, ஓகே. அதுக்கப்புறம் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் வாலடைல் நிறைய இருக்கும், அப்புறம் வந்து மூவ்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். சப்போஸ் டவுன் ஆச்சுன்னா, அதாவது 2923 உடச்சிச்சின்னா அதோட இமீடியட் சப்போர்ட் வந்து 2909 அதையும் உடச்சிச்சின்னா இமீடியட் சப்போர்ட் 2000, ஓகே, இதுதான் வந்து இமீடியட் சப்போர்ட் 2923 அதையும் உடச்சிச்சின்னா 2909 இமீடியட் சப்போர்ட், ஓகே. இப்போ அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் இன்னும் நிறைய கீழே போகிற சான்சஸ் இருக்குது. 2881 இந்த லெவல் வரைக்கும் வரும், அதாவது 2923 பிரேக் பண்ணிச்சுன்னா 2881 கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 40 points. ஸோ 40 points இந்த லெவல் வரைக்கும் வரும். இப்போ அகெயின் ஒன்று இன்னும் ரிப்போர்ட் முன்னாடி இந்த லெவல் டச் பண்ணும், இல்லை இன்னும் ரிப்போர்ட் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுது பார்த்துட்டு இப்போ வந்து ஒருவேளை இதுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா இன்னொன்று ரிப்போர்ட்க்கு அப்புறம் ஒரு பெரிய மூவ்மெண்ட் இருக்கும், அதை வந்து பாசிட்டிவ் வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 3000 பிரேக் பண்ணுறக்கூட சான்ஸ் இருக்குது. சப்போஸ் இன்னொன்று ரிப்போர்ட் நெகட்டிவ் ஆச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த பழைய லெவல் 2050 அந்த லெவல் வரைக்கும் வரும், 2850 வரைக்கும் வரும், 2850 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அகைன் ஒரு 100 points, இப்போ இதுலேருந்து 100 points சொல்கிறேன். இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா கரண்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு 2944, இப்போ பார்த்திங்கன்னா 2953 பிரேக் பண்ணவே இல்லை, இந்த லெவல் போய் டச் பண்ணி கீழே தான் இறங்குது மார்க்கெட், ஓகே. ஸோ இது வந்து என்னென்னா, இதை நீங்கள் வந்து நீங்கள் ட்ரெண்ட் லைன் போட்டு கூட ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நான் ட்ரெண்ட் லைன்லேருந்து ட்ரா பண்ணியிருக்கேன், இப்போ ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து இன்றைக்கி கேப் டவுன் தான் இருக்குது, இன்றைக்கி பொறுத்தளவுக்கு ட்ரெண்டில் கீழே தான் கேப் டவுன் ஆகி இந்த சப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் 2953 அந்த லெவலில் தான் டச் பண்ணுது, இனி அந்த லெவல் பிரேக் பண்ணலை, அந்த லெவல் பிரேக் பண்ணாமல் இதுக்குள்ளே தான் ட்ரேட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து 12:30 வந்து யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது. ஸோ யூரோப்பியன் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டு இப்போ யூரோப்பியன் மார்க்கெட் வந்து 2953 பிரேக் பண்ணிச்சுன்னா அனதர் ஒரு 20 points 2973-75 வரைக்கும் போகிற சான்ஸ் இருக்குது. அதையும் அந்த ரேலி கண்டினியூ ஆச்சுன்னா 3000 வரைக்கும் போகிற சான்ஸ் இருக்குது. 3000 தான் அதோடைய சொல்கிறது
ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் வந்து 2953, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 2975, தேர்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து 2995 to 98, இந்த தான் ரெசிஸ்டன்ஸ். ஸோ மூணு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இதே பிரேக் பண்ணிச்சுன்னா அப்போ வந்து இன்னொரு ரிப்போர்ட் பாசிட்டிவ் வரும்போது இதை பிரேக் பண்ணும். சப்போஸ் இன்னொரு ரிப்போர்ட் நெகட்டிவாக போயிடுச்சுன்னா, ஒன்று இப்போ யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நெகட்டிவ் ஆயிடுச்சுன்னா 2923 பிரேக் பண்ணணும், பண்ணால் தான் டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும். டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அதிலிருந்து ஒரு 2880 சொல்லியிருந்தேன் இல்லையா, 2880 ஒரு 45. ஸோ மார்க்கெட் அகைன் ரெண்டு ரிப்போர்ட் டவுன் ஆச்சுன்னா, இன்னொரு ரிப்போர்ட் நெகட்டிவ் வந்துச்சுன்னா 2850 வரைக்கும் போகிறது சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த ரிப்போர்ட்டு பார்த்துக்கோங்க, இந்த ரிப்போர்ட்டை பார்த்துக்கோங்க. இந்த ரிப்போர்ட் 2:30 வரும் investstream.com-ல, நம்ம டைம் ஏர்லி மார்னிங், அதை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் ஆகும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோல்டன் டவுன், இன்றைக்கி கோல்டு டவுன் கிட்டத்தட்ட $220 டவுன். ஸோ கமாடிட்டி இன்றைக்கி கொஞ்சம் டவுனில் இருக்குது. இப்போ கூடாயிலேருந்து கிட்டத்தட்ட 2923 2950 தான், ஒரு 25 points கூட தான் இப்போது காலையிலேருந்து ட்ரேட் ஆகிட்டு, கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமாக ஒரு 25 points தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த லெவல் பிரேக் பண்ணால் தான் நம்ம வந்து இப்போ ஒரு பொசிஷன் எடுக்க முடியும். ஸோ இப்போ நான் பேப்பர் ட்ரேடிங்கில் என்ன பண்ணியிருக்கேன்னா, 2945 செல் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரிவர்ஸ் ஆச்சு மார்க்கெட். ஸோ நான் அந்த இடத்துல செல் பண்ணியிருக்கேன், ஏன்னா வந்து இது லெவல் பிரேக் பண்ணலை. ஸோ செல் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போது வந்து இதுக்கு மேலே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நமக்கு ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் இருக்கும். பட் நான் ஒரு ரிவர்சல் ட்ரெண்டுக்காக நான் அந்த இடத்துல ஒரு டெஸ்டிங்க்காக நான் வந்து ஒரு செல் பண்ணியிருக்கேன். இது பிரேக் பண்ணதா பிரேக் பண்ணலையே டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஆல்ரெடி வியூவாப் பற்றி சொல்லியிருக்கோம், இதே இதுலேயே அந்த வியூவாப் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வியூவாப் பார்த்தீங்கன்னா 1931 ஓப்பன் ஆச்சு, ஓப்பன் ஆகி 2949 வரைக்கும் போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 12 points பாசிட்டிவ் தான் போச்சு. சினி பாசிட்டிவ் தான் இருக்குது அஸ் பர் விவேப். ஓகே, பட் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் இந்த R1 இருக்குல்ல, R1 ரிவர்ஸ் ஆகும்போது ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி நிறைய இருக்குது. ஸோ அந்த பொறுத்து நான் வந்து ஒரு டெஸ்டிங்காக, ஒரு பேப்பர் ட்ரேடிங்காக நான் வந்து 2945 செல் பண்ணியிருக்கேன். நீங்களும் பாருங்கள், நான் ஸ்டாப்லாஸ் 2975 வச்சுருக்கேன், டார்கெட் 2945 வச்சுருக்கேன். பேப்பர் ட்ரேடிங் நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து இங்கே டெஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணுறேன். ஸோ நான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன். ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இப்போ 12:30 அப்புறம் 12:30 நெருங்க வந்து வால்டேஜ் அதிகமாகும். 12:30 வந்துச்சுன்னா யூரோப்பன் மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு 10 minutes கழித்து மார்க்கெட் வந்து ஸ்டேபிள் ஆகிரும். ஸோ மார்க்கெட் வந்து எதை நோக்கி போதும் அதை நோக்கி நீங்களும் போங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 5 மணிக்கு கொஞ்சம் வால்டேஜ் அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து 6 மணிக்கு வால்டேஜ் அதிகமாக இருக்கும். 6 மணிக்கு ஒரு தர வால்டேஜ் அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து 6:30 ஒரு தர வால்டேஜ் அதிகமாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து இப்போ வந்து எனக்கு என்ன சொல்கிறது, இப்போ வந்து இந்த 2:30 ரிப்போர்ட் வந்துச்சுல நெகட்டிவ் இருக்கு இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 6:30 வரைக்கும் மார்க்கெட் பாசிட்டிவ் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி வந்து 2:30 வரைக்கும் அந்த 2:30 ரிப்போர்ட் நெகட்டிவ் வந்திருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 6:30 ஸ்டார்ட் பண்ணோன்னே யூரோ யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து செல் பண்ணுவாங்க. இப்போ ஓப்பன் ஆகிட்டு எனக்கு இது வரைக்கும் போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே செல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் வந்து யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது கொஞ்சம் வால்டேஜ் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று ரிப்போர்ட், ஸோ ஆல்ரெடி இன்னொன்று ரிப்போர்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டிருப்பேன். ஒரு 15 minutes வெயிட் பண்ணி அதோட ஹை லோ மார்க் பண்ணி ட்ரைட் பண்ணுங்கள். ஸோ நல்லபடியாக வந்து ட்ரைட் பண்ணி நல்லபடியாக ஏர்ன் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும், நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ 2947 இருக்குது, ஏன்னா வந்து யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது. ஸோ யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது கொஞ்சம் ஒரு மூமெண்ட் இருக்கும். ஓகே, ஒரு மூமெண்ட் இருந்துட்டு தான் அதுக்கப்புறம் மார்க்கெட் ஸ்டேபிள் ஆகி எந்த திசைக்கு போகணுமோ அந்த திசை நோக்கி மார்க்கெட் நகரும். ஸோ நீங்கள் அந்த திசை நோக்கி நகருங்க. எதாக இருந்தாலும் 6:00 உங்களுடைய ஃபஸ்ட்டு ட்ரேட் முடிச்சுக்கோங்க. ஒரு மூமெண்ட் இருக்கும், ஒரு 20 points 25 points ஒரு மூமெண்ட் இருக்கும். ஸோ அதை முடிச்சுக்கோங்க. அதை முடிச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா, நேராக 8 மணிக்கு மேலே ட்ரேட் ஆகுங்க, 8:30 மேலே. அதுக்கப்புறம் யூஎஸ் மார்க்கெட் வந்து யூஎஸ் நியூஸ் அந்த குளோபல் நியூஸ் அதுக்கெல்லாம் ஸ்டேபிளாக இருக்குது. ஒரு 30 minutes 1 hour ஆகும். ஸோ 7:00 ஓப்பன் ஆகும், 8:00 இன்னொரு ரிப்போர்ட்னால கொஞ்சம் மார்க்கெட் மந்தமாக இருக்கும், சில சமயம் பயங்கர வால்டேலாக இருக்கும். ஸோ பொறுமையாக ரிப்போர்ட் வரைக்கும் எதாக இருந்தாலும் 6:00 முடிச்சுக்கோங்க, 6:30 அதுக்குள்ளே முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 8:30 மேலே நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த 6:30 to 8:00 வரைக்கும் அந்த ட்ரேடிங் வேணாம், கொஞ்சம் வால்டேல் அதிகமாக இருக்கும்.
நம்ம ரிப்போர்ட்டிங் வந்ததுக்கப்புறம் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்கோம். இன்னொன்று ரிப்போர்ட்டே வந்து எப்படி ட்ரேட் பண்ணணுங்கிற, ஸோ அதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இப்போதைக்கு மார்க்கெட் அது பாருங்கள் அது கரெக்டாக 2953 அதோட ரெசிஸ்டன்ஸ் இல்லையா, அந்த ரெசிஸ்டன்ஸ் போய் டச் பண்ணது வரை, ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணுது. இப்போ வந்து உங்களுக்கு வந்து 5 மினிட்ஸில் மாற்றுறேன் நான், 5 மினிட்ஸில் மாற்றும் போது உங்களுக்கு தெளிவாக தெரியும், நான் உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன். ஸோ அதை டச் பண்ணி ரிஜெக்ட் ஆகுது பாருங்கள். இப்போ வந்து 12:07 ஓகே, 12:07 யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது. ஸோ அதனால் ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் இருக்குது. இது வந்து 2941 நேத்தியோட ரெசிஸ்டன்ட் 2941 நேத்தியோட ரெசிஸ்டன்ட் நான் ட்ரா பண்ணி வச்சிருந்தது. ஸோ அந்த லெவலேருந்து தான் இப்போ 2953 வரைக்கும் போகுது. இந்த 2953 வந்து நேற்று வந்து ஐடென்டிஃபை பண்ண ஒரு லெவல் தான். ஸோ அந்த 2941 இப்போ நீங்கள் பார்த்துட்டு தெரியும், 1, 2, 3, 4, 5 கடைசியாக ஒரு 25 நிமிஷமும் 2941 2953க்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டே இருக்கு. ஒன்று மார்க்கெட் இதை பிரேக் பண்ணும், இல்லை இந்த இடத்துல ரிவர்சல் ஆகணும். சில பேர் இந்த ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறவங்க வந்து இந்த ரெசிஸ்டன்ஸில் செல் பண்ணி சப்போர்ட்டில் பை பண்ணிக்கிடுவாங்க. இப்போ 2953 செல் பண்ணி எவ்வளோ லோவாதோ அதை வந்து பை பண்ணிக்கிடுவாங்க. சில பேர் வந்து இல்லை நான் வந்து எனக்கு வந்து மேலே போயிட்டுருக்கு, ஸோ மார்க்கெட் டவுன் ஆகும் போது செல் பண்ணிக்கலாம். இந்த விவெப் கீழே வந்து ஒரு நியூ ரெட் கேண்டில் ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் வந்து சாலியில் நீங்கள் ஷார்ட் பொசிஷன் போகலாம். அதுதான் வந்து ஷார்ட் பொசிஷன். இப்போ வந்து இப்போது இதோடைய சப்போர்ட்னு பார்க்கும்போது 2943 இப்போ 2953 ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் பண்ணுது. ஏன்னா வந்து யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது, ஸோ பிரேக் பண்ணுது. இப்போ வந்து இப்போ இதோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 2941 அது முன்னாடி ரெசிஸ்டன்ஸ் வந்து போதும் சப்போர்ட். 2941 தான் சப்போர்ட், ஃபஸ்ட் சப்போர்ட். 2923 செகண்ட் சப்போர்ட். ஸோ மார்க்கெட் இப்போது இதை பிரேக் பண்ணி இது மேலே சஸ்டெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 20 பாயிண்ட்ஸ் மேலே போகிற சான்சஸ் இருக்குது. 2975 வரைக்கும் போகிற சான்சஸ் இருக்குது. அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 2995 வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் யூரோப்பிய மார்க்கெட் ஓரளவு ஓப்பன் ஆகி ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் எப்படி மூவ் ஆகும் அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து மேபி 2975 ரிவர்ஸ் ஆகலாம், இல்லை 2995 ரிவர்ஸ் ஆகலாம். ஸோ இது மேலே வந்து சஸ்டெயின் ஆக முடியலை, கீழே புஷ் பண்ணுறதான் பார்க்குறாங்க. நல்லா நீங்களே பார்க்குறீங்க, இது வந்து லைவ் ட்ரேடு தான். 2953 வந்து சஸ்டெயின் ஆகலை. நீ அடுத்து ஒரு நிமிஷம் இருக்குது, 5 மினிட்ஸ் கேண்டில் நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆகும், நெக்ஸ்ட் கேண்டில் எங்கே ஓப்பன் ஆகுது பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் 2953 ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ஒரு லைட் மூமெண்ட் மேலே போகும், ஏன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகிற வரைக்கும். ஆனால் அது 20 மினிட்ஸ் இருக்குது, ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் மேலே ஒரு மூமெண்ட் இருக்கும். பட் புஷ் பண்ணிகிட்டு தான் இருக்காமல் ரிஜெக்ஷன் தான் ஆகுது. பாருங்கள் 2953 ரிஜெக்ஷன் தான் ஆகுது, மேலே போகுது ரிஜெக்ஷன் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் அடுத்து 1:30 20 செகண்ட்ஸில் ஓப்பன் ஆகுது, நம்ம அதை எப்படி ஓப்பன் ஆகுது பார்க்கலாம். ஸோ ஏன் வந்து நான் வந்து இது எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ப்ரீவியஸ் பாருங்கள். ஸோ இப்போது இருக்க ஒரு ரெசிஸ்டன்ட் ப்ரீவியஸை வந்து ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கு, சப்போர்ட்டாக அது டச் பண்ணி தான் மேலே போயிருக்கு. ஸோ அதனால தான் வந்து சப்போர்ட் டச் பண்ணி மேலே போகும்போது எவ்வளோ போயிருக்குன்னா 2975, அதான் சொல்கிறேன் 2975 வரைக்கும் போகும் அப்படின்ட்டு. ஸோ இதை பிரேக் பண்ணிடுச்சு, இதை பிரேக் பண்ணி சில சமயம் என்ன பண்ணுன்னா 2958 வரைக்கும் போயிருக்கு. ஓகே, நான் தான் சொல்கிறேன் இது வந்து தான் வந்து என்ன சொல்கிறது, நேத்தியோட சப்போர்ட் இன்றைக்கி வந்து ரெசிஸ்டண்ட்டாக மாறியிருக்கு, ரெசிஸ்டண்ட்டாக மாறி போயிருக்கு. அதே மாதிரி நேத்தோட இது வந்து 2975 நேற்று வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, நேற்று க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதுதான் வந்து சொல்கிறேன், 2975 தான் நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படின். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணும். ஸோ மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல பிரேக் பண்ணிடுச்சு நான் பை பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட் நெக்ஸ்ட்டு ஓப்பன் ஆக போகுது, அடுத்த 20 மினிட்ஸில் யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது. ஸோ அதை எப்படி இருக்கு இந்த டயத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிங்கன்னா குரூடாயில் மார்க்கெட் எங்கேயும் போக போகிறது கிடையாது. ஓகே, எங்கேயும் போகிறது கிடையாது. அடுத்த 20 மினிட்ஸ் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். யூரோப்பியன் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பொசிஷன் எடுங்க. குருடாயில் பொறுத்தவரை நீங்கள் வந்து காலையில் 9 மணிக்கு ட்ரேட் எடுக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ட்ரேட் எடுங்க. ஸோ அதுதான் பெஸ்ட். அதாவது ஒரு 11:30 மேலே இல்லை யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க குருடாயில். அதான் ஒரு நல்ல டைம் குருடாயில் பொறுத்தவரை. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு மந்தமாக தான் போயிட்டுருக்கு மார்க்கெட். இப்போது 2950 லேட்டர் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்த்து ட்ரை பண்ணுங்கள்.
மேக்ஸிமம் 2975 அடுத்த அடுத்த லெவல் போகிறதுக்கு. ஸோ மார்க்கெட் அதுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணுறது, மார்க்கெட் டவுன் ஆகுது, ஸோ ரிவர்ஸில் ஆகுது. சில பேர் என்ன பண்ணுவோம்னா, அந்த இன்ஸ்டியூஷன் ட்ரேடர்ஸ்லாம் புஷ் பண்ணி மேலே விட்ருவாங்க, ஸோ மேலே போயிட்டு மார்க்கெட் கீழே டவுன் ஆகும். அதனால் ஒரு 12:30 அப்புறம் இங்கே ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணி கரெக்டான பொசிஷன்ஸ், அந்த ஸ்டாப் லாஸ் டார்கெட் எல்லாமே செட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். லெவல்ஸ் ஃபஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஸோ லெவல்ஸ் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், மேலே போச்சு 2975-2995. ஓகே, கீழே வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட்டு 2941, அதுக்கப்புறம் 2923, அதுக்கப்புறம் கீழே வந்து 2909, அதுக்கு கீழே வந்து 2880. இந்த லெவல்ஸ், இந்த லெவல்ஸ்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுட்டு இப்போ நீங்கள் எந்த இடத்துல பொசிஷன் எடுக்கிறீங்களோ, எது ஸ்டாப் லாஸ் எது டார்கெட்னு ஈஸியாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதுதான் லெவல்ஸ். ஓகே, நல்லபடியாக ட்ரை பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.